an exclusive service. Star Tamil Radio. அரசியல் அனுசரணை வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடித்தெரிவுகள் அரசியல் பகுதியில் இப்போது சந்திக்கின்றோம். நேரம் 7:45. இன்றும் அரசியலுக்கு அனுசரணை வழங்குகிறது சாரதாஸ் ஆடேகம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திட்டமிட்டபடி இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டார். இந்திய பிரதமர் மாலத்தீவுக்கு சென்றார். அதுக்கு பிறகு அப்படியே இலங்கையை நோக்கி வந்தார். பிரதமராக வந்த பிறகு மீண்டும் பிரதமராக அவர் பதவியேற்ற பிறகு இலங்கைக்கான முதலாவது விஜயமாக இது அமைந்தது. இது தவிர கடந்த 21 இலங்கையில் 8 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொடர் குண்டு தாக்குதல்களுக்கு பிறகு, அதாவது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு இலங்கைக்கு வந்த ஒரு வெளிநாட்டு ராஜதந்திரி அல்லது ஒரு வெளிநாட்டு நாட்டினுடைய அரசு தலைவர் நரேந்திர மோடியாக தான் அமைய பெற்றிருக்கிறார். ஆக இலங்கை மீது சர்வதேசம் கொண்டிருந்த பார்வை மாறும் விதமாக இலங்கைக்கு வருகை தந்த ஒரு செய்தியை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லும் பயணமாக இதை அமைத்த நரேந்திர மோடிக்கு இலங்கையர்கள் சார்பாக ஒட்டுமொத்த நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். ஏனென்றால் இலங்கை தொடர்பாக சர்வதேசம் இன்னும் பயத்தோடு இருக்கிறது. சுற்றுலா பயணிகள் இன்னும் கிரமமான வருகையை சந்திக்கவில்லை. அவர்களுடைய துறையை பார்க்கும்போது சுற்றுலாத்துறை இன்னும் வீழ்ந்துதான் கிடக்கிறது. ஆக இந்த பயணம் ஒரு செய்தியை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம். நரேந்திர மோடி இலங்கைக்கு வரும்போது நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒருவரை நியமித்தார். அவர்தான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மிக முக்கிய தலைகளில் ஒருவரான சஜித் பிரேமதாச. சஜித் பிரேமதாசவை மிகவும் ஆதரிக்கும் ஒருவராக, அடுத்த ஜனாதிபதியாக கூட அவரை எப்படியாவது உருவாக்கிவிட வேண்டும் என்று விரும்புகின்ற ஒருவராகத்தான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை பார்க்க முடிகின்றது. இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இருக்கும் போது இடையில் சஜித் பிரேமதாசவை கொண்டு வந்து அங்கே ஒரு பிரதானியாக நியமித்தார். எப்படி என்றால் நரேந்திர மோடி இலங்கைக்கு வரும்போது அவரை முன்னின்று வரவேற்கும் அதிகாரம் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டது. நேற்று முன்தினமே வழங்கப்பட்டது சஜித் பிரேமதாசவுக்கு. ஆனால் நடந்தது வேறு கதை. சஜித் பிரேமதாசவை பின்தள்ளிவிட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முந்திக் கொண்டார். வரவேற்பதற்கும் நேரடியாக சென்றார் கட்டுநாயக்க சர்வதேச, அதாவது சர்வதேச விமான நிலையத்துக்கு, கட்டுநாயக்கோக்கு போனார், வரவேற்றார். வரவேற்று அங்கிருந்து வரும்போது கூட ஒரே வாகனத்தில் வந்தார்கள். வரும்போதும் பேசிக்கொண்டே வந்தார்கள். பல விடயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏன் வந்தது மட்டும், போகும்போது கூட ஒரே வாகனத்தில் சென்றுதான் வழி அனுப்பினார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. பேசுவதற்கு நேரம் இல்லை, ஒதுக்க முடியவில்லை நேரத்தை. அதனால் வாகனத்தில் வரும் போகும் போதே பேசிக் கொள்ளலாம் என்ற முடிவை எடுத்தோம். அதனால் இப்படியான ஒரு சந்திப்பை மேற்கொண்டோம் என்று பிரதமர் தரப்பிலே இருந்து சொல்லப்பட்டது. பிரதமர் மற்றும் நரேந்திர மோடி ஆகியோர் கொழும்பை நோக்கி வரும்போது கொழும்பு கட்டுநாயக்க இடையிலான வீதிகள், நீர்கொழும்பு வழியாக வத்தலை வழியாக வீதிகள் மூடப்பட்டிருந்தன. நீண்ட நேரம் மூடப்பட்டிருந்தது. மக்கள் அவதிக்குள்ளாக இருந்தார்கள். மக்கள் திட்டினார்கள், பாருங்கள் நாங்கள் ஏற்கனவே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், இலங்கையில பெட்ரோல் விலை அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இப்படி இருக்கும் போது வாகனங்களை இப்படி நிறுத்தி வைப்பது எவ்வளவு சிக்கலுக்குரிய விடயம். இது தவிர நாங்கள் பாருங்க எவ்வளவு நேரம் அப்படி கூட்டமா நின்று கொண்டிருக்கிறோம், இந்த இடத்துல ஏதாவது குண்டு வெடிச்சிருந்தா என்ன செய்யறது, எங்களுக்கு தானே பாதிப்பு, எங்களுக்கு எல்லாம் என்ன, எங்களுக்கு அட்ரஸ் இல்லையா, எங்களுக்கு முகவரி இல்லையா, எங்களை பற்றி கேட்பார் இல்லையா, எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லையா, அவர்கள் மட்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா என்ற பல கருத்துக்களை, தங்களுடைய அதிருப்தி நிலைப்பாடுகளை மக்கள் வீதிகளிலே நின்று கொண்டிருக்கும் போது வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். சிலர் சொன்னார்கள் சொப்பர் மூலமாக கூட்டிட்டு வந்திருக்கலாம் தானே, இவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கண்டா, ஹெலிகாப்டர் பயன்படுத்தி விமான நிலையத்திலிருந்து நேராக கொழும்பு கூட்டி வந்திருக்கலாம் தானே என்று. ஆனால் திட்டம் வேறு. என்னென்றால் நரேந்திர மோடிக்கும் நேரம் போதாது, வெறும் 4 மணித்தியாலங்கள் மாத்திரமே இலங்கையில் இருப்பேன் என்று சொன்னார். ஆனாலும் கூட நேற்று 5 மணித்தியாலங்கள் இலங்கையில் இருந்தார் அவர். எதப்படியோ நரேந்திர மோடிக்கும் பிரதமருக்கும் இடையில் சஜித் பிரேமதாசவை நியமித்தார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வரவேற்று வருவதற்காக. இந்த இடைவெளியிலே இடையில் புகுந்து கொண்டார் பிரதமர். வரும் வழியில் பேசிக் கொண்டு வர வேண்டும், ஹெலிகாப்டர்ல வந்தால் சில நிமிடங்களில் வந்து சேர்ந்து விடலாம். ஆனால் வீதி வழியாக வந்தால் தான் குறைந்தது 1 மணித்தியாலமாவது அல்லது 45 நிமிடங்களாவது எடுக்கும், அல்லது 40 நிமிடங்களாவது எடுக்கும் குறைந்தது கொழும்பை நோக்கி வந்து கொழும்பை வந்தடைவதற்கு. அதனால் சில நேரங்களில் அப்படியான ஒரு ஏற்பாடு இருந்திருக்கலாம், தரை வழியாக அழைத்து வரும் ஒரு ஏற்பாடு.
எனவே இந்த நிலையிலே நேற்றைய நாளிலே பிரதமர், இந்திய பிரதமர் மிகவும் அதிரடியான விஜயத்தை பல இடங்களிலே மேற்கொண்டார். அவருக்கு 8 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இலங்கை முழுவதும் அவர் வருவதற்கு 2 தினங்களுக்கு முன்பிருந்தே இலங்கையில் பல இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இது தவிர கொழும்பில் ராணுவம் அளவுக்கு அதிகமாக, எஸ்டிஎஃப் உள்ளிட்ட சிறப்பு அதிரடி படையினர் என்று அளவுக்கு அதிகமானவர்கள் கொழும்பிலேயே குவிக்கப்பட்டிருந்தார்கள். முழுமையான 8 அடுக்கு பாதுகாப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருந்தமையும் இங்கே நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ஆக பிரதமரும் நரேந்திர மோடியும் தனியாக சந்தித்துக் கொள்ளவில்லை. அதாவது இந்திய பிரதமரும் இலங்கை பிரதமரும் தனியாக சந்தித்துக் கொள்ளவில்லை. தனியாக சந்தித்துக் கொண்ட சந்தர்ப்பம் வாகனம்தான். அப்போது கூட வாகன சாரதியுடன் இருந்திருப்பார். ஆக வாகனத்தில் வரும் வழியில் போகும் வழியில் தான் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய நாளிலே தனியான ஒரு சந்திப்பு அவர்களுக்கிடையில் நடைபெறவில்லை என்பதை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதே வேளையிலே மோடியினுடைய அழைப்பை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். மோடிக்கு குடைபிடித்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவை பற்றி சொல்லுவோமா? ஜனாதிபதியை இந்திய பிரதமர் சந்திக்கும் போது மழை, கடும் மழை. கடும் மழையிலும் வரவேற்பு பலமாக இருந்தது. மரியாதை வேட்டுக்கள் வெடித்தன. இது தவிர பல ஏற்பாடுகள், 2 நாடுகளுடைய தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டன. குடைபிடித்து மழையிலும் அழைத்து செல்லப்பட்டார் நரேந்திர மோடி. குடைபிடித்தது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன. குடைபிடித்துக் கொண்டு ஜனாதிபதி செயலகத்திலே வரவேற்பு வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஜனாதிபதியினுடைய மாளிகையை கொண்டு சென்று காண்பித்தார். ஜனாதிபதி மாளிகையை முழுமையாக சுற்றி பார்த்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. ஒவ்வொன்றாக பார்த்தார்கள். புத்தர் சிலை ஒன்று கூட அங்கே அன்பு பரிசாக பகிரப்பட்டதாக செய்திகள் கிடைத்தன. அதுக்கு பிறகு எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். அப்போது கூட நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றன. பல விடயங்களை இலங்கையினுடைய எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சே இந்திய பிரதமருக்கு சுட்டிக்காட்டியதாக கூட தகவல்கள் கிடைக்கப்பெற்றன. அதுக்கு பிறகு முன்னாள் எதிர்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனை நரேந்திர மோடி சந்தித்தார். புதுடெல்லியிலே தனியான சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்வதற்கான அனுமதியை இந்திய பிரதமர் வழங்கியிருக்கின்றார். ஒரு கோரிக்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் முன்வைக்கப்பட்டது. இந்தியாவிலே புதுடெல்லியிலே தனியாக சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பை, அப்பாயின்மெண்ட்டை தருமாறு, அந்த அப்பாயின்மெண்ட் அல்லது அந்த நேர அவகாசத்தை, நேர அமைப்பை, நேரத்தை ஒதுக்கி வழங்கியிருக்கின்றார் இந்திய பிரதமர். ஆக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நரேந்திர மோடியும் இந்தியாவிலே தனியாக சந்தித்து பேச இருக்கிறார்கள். இது தவிர நேற்றைய சந்திப்பின் போது கூட இரா சம்பந்தன் சுட்டிக்காட்ட மறக்கவில்லை அதிகார பகிர்வு சம்பந்தமான விடயத்தை. அதிகார பகிர்வை பெற்றுத்தருகின்ற உரிமை இந்தியாவுக்கே இருக்கிறது, இந்தியாவினுடைய பிரதமராக உங்களுக்கு இருக்கிறது. ஆக நீங்கள் முழுமையாக இதிலே கவனம் செலுத்தி செயற்படுவீர்களாக இருந்தால் இலங்கையிலே மிக நீண்டகால பிரச்சனையாக உருவெடுத்து தற்போது ஓய்வடைந்திருந்தாலும் கூட இன்னும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு வருகின்ற இந்த அதிகார பகிர்வு என்ற ஒன்று முடிவுக்கு வந்துவிடும், அதை வழங்குகின்ற முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது என்ற விடயத்தையும் நேற்று நாளிலே எதிர்கட்சி முன்னாள் எதிர்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு சுட்டிக்காட்டியிருந்தார். இந்திய பிரதமர் குறிப்பிடுகின்றார், இலங்கை மீண்டும் எழும் என்று. 30 ஆண்டுகால யுத்தத்துக்கு பிறகு மீண்டும் எழுந்து நிமிர்ந்து கொண்டிருக்கும் போது 10 ஆண்டுகள் முடிவடையும் நிலையிலே ஈஸ்டர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இலங்கையிலே. அந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு மீண்டும் இலங்கை மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. இந்த சரிவிலிருந்து எழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை போல எழ வேண்டும். எழும் அதிகாரம், அதனுடைய பலம் எல்லாம் இலங்கைக்கு இருக்கிறது. நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குவோம். இலங்கை மீண்டும் எழும். யாராலும் இலங்கையை தோற்கடிக்க முடியாது என்ற நம்பிக்கையை நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியிருந்தார் என்பதையும் சொல்லியாக வேண்டும். அதே போன்று மலேக தரப்பையும் முஸ்லீம் தரப்பையும் மோடி சந்திக்கவில்லை. முதலில் சொல்லப்பட்டது பதவி விலகிய 9 முஸ்லீம் அமைச்சர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தனியாக சந்திப்பார்கள் என்று. ஆனால் மலையக பிரதிநிதிகளையோ அதேபோன்று முஸ்லீம் பிரதிநிதிகளையோ இந்திய பிரதமர் நேற்று நாளிலே சந்திக்கவில்லை. அதுக்காக நேரம் ஒதுக்கவில்லை என்பதையும் இங்கே நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். எதப்படியோ இலங்கையிலே தற்போது இருக்கின்ற பயங்கரவாத பிரச்சனையை கூட்டாக இணைந்து அழிக்க முடியும், நான் துணை நிற்க தயாராக இருக்கிறேன் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். அது சம்பந்தமாக கூட அந்த காரில் போய் வரும்போதும் போகும்போதும் இருவரும் பேசிக் கொண்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. இவ்வளவு விடயங்கள் இருவருக்கிடையில் இந்த பயங்கரவாதம் சம்பந்தமாக பேசப்பட்டதிலே மிக முக்கியமான ஒன்றையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். இந்தியாவிலே 2 IS அமைப்புகள் இருக்கின்றன. அந்த IS அமைப்புகள் சம்பந்தமான விவரங்களும் தற்போது இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியா என்பது மிக பாரிய நாடு, மிகப்பெரிய நாடு. ஆக அங்கே இவ்வாறான ஒரு IS இயக்கத்தினுடைய செயற்பாடு சம்பந்தமாகவும் பகிரப்பட்டது நேற்று இந்திய பிரதமரால். விவரங்களும் பகிரப்பட்டிருக்கின்றன. இது தவிர அந்த IS அமைப்பை அழிக்கும் திட்டங்களும் தீட்டப்பட்டு வருகின்றன. இந்த நிலைமையிலே இலங்கைக்கும் முழுமையான ஆதரவை வழங்க
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தயாராக இருப்பதாகவும் ஒரு உறுதிமொழியை இலங்கை பிரதமருக்கு வழங்கியிருக்கின்றார். ஆக 24 மணித்தியாலத்தில் இரண்டு நாடுகளுக்கான விஜயத்தினை நரேந்திர மோடி மேற்கொண்டிருக்கின்றார். 15 நிகழ்வுகளிலே அவர் பங்கு பெற்றிருக்கின்றார். இலங்கை உட்பட இலங்கையில் நடந்த நிகழ்வு உட்பட அங்கே மாலத்தீவில் நடந்த நிகழ்வு உட்பட அவர் 15 நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கின்றார். வெறும் 24 மணித்தியாலங்களில் மிக பிரமாண்டமான ஏற்பாடுகளோடு அவர் வரவேற்கப்பட்டார். இலங்கையிலே கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்கள் மாத்திரமே இலங்கையில் அவர் இருந்தார். முதலில் 4 மணித்தியாலங்கள் சொல்லப்பட்டது நினைக்கிறவே சொன்னது போன்று, பிறகு 5 மணித்தியாலங்கள் அவருடைய நேரம் நீடிக்கப்பட்டது. ஒரு இந்தியாவினுடைய விசேட விமானம் மூலமாகத்தான் இலங்கைக்கு அவர் வந்திருந்தார். இவர் நரேந்திர மோடி பயணிப்பதற்காக தயார்படுத்தப்பட்டிருக்கின்ற விசேட விமானம் இந்த இலங்கையினுடைய பயணத்துக்காகவும் பயன்படுத்தப்பட்டது. அதிலேதான் இலங்கை அவர் வந்து சேர்ந்தார் என்பதும் மிக முக்கியமான விடயம். இனி நாங்கள் இந்த தெரிவுக்குழு விஷயத்துக்கு வர வேண்டும். இலங்கையிலே ஜனாதிபதியினுடைய நிறைவேற்று அதிகாரத்திற்கும், அதேபோன்று பிரதமருடைய நிர்வாக அதிகாரத்துக்கும், அதேபோன்று சபாநாயகருடைய பாராளுமன்றத்திலே சபாநாயகருடைய அதிகாரத்துக்கும் இடையிலே தற்போது பெரிய ஒரு போராட்டம் வந்திருக்கிறது. பிரதமரும் சபாநாயகரும் ஒரு பக்கம் தான் இருக்கிறார்கள், ஆனால் ஜனாதிபதி தான் வேறு பக்கம் இருக்கிறார். அதனால் நிறைவேற்று அதிகாரமும் தற்போது நிறைவேற்று அதிகாரத்துக்கும் அரசியல் அமைப்புக்கும் இடையிலே முரண்பாடுகள் முளைத்துக் கொண்டிருக்கின்றன. இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினால் சபாநாயகர் கரு ஜெயசூரியவினால் ஒரு தெரிவுக்குழு அமைக்கப்பட்டது. அந்த தெரிவுக்குழுவிலே கடந்த ஏப்ரல் 21 தாக்குதல் சம்பந்தமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த தெரிவுக்குழுவிலே அங்கம் வகிக்கின்ற அரசியல்வாதிகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு, இன்னும் உயர் அதிகாரிகளுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்குகின்ற நிலையிலே இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பினர் மாறியிருக்கிறார்கள். இந்த நிலையிலே பலர் வந்து தங்களுடைய விவரங்களை வழங்கிச் சென்றார்கள், கேள்விகளுக்கு பதில் வழங்கினார்கள், விசாரணைகளுக்கு முன்னிலையாகி அதன்போது ஜனாதிபதி தான் அதிக அசௌகரியங்களுக்கு உள்ளாக இருக்கின்றார். ஏனென்றால் ஜனாதிபதி தான் பிழை விட்டிருக்கிறார் என்பது கடந்த விசாரணைகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வந்த பலரும் அதைத்தான் சொன்னார்கள். ஜனாதிபதியினுடைய பிடிவாதம் தான் இதுக்கெல்லாம் காரணம் என்றெல்லாம் நிறைய விஷயம் சொல்லப்பட்டது. வேண்டுமென்றே போலீஸ் மாதிபரை கூட்டங்களுக்கு அழைக்காமல் ஒதுக்கினார். குண்டு வெடித்த அன்று கூட இலங்கை பிரதமரை சந்திப்பதற்கு பாதுகாப்பு செயலாளர் முயன்றபோது, அல்லது பாதுகாப்பு செயலாளரை வரும்போது இலங்கை பிரதமர் அழைக்கும் போது சிங்கப்பூரில் இருந்து கொண்டு அந்த சந்திப்புக்கு போக வேண்டாம் என்று தடை விதித்தார். இப்படி தனிப்பட்ட குரோதங்களை அவர் மனசில் வச்சுக்கொண்டு செயற்படுறதால தான் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது என்றது நிறைய சொல்லப்பட்டது. இது தவிர அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்படவில்லை. ஒரு பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஒருவர் நிறைவேற்று அதிகாரியாக இருக்கின்ற ஜனாதிபதி, அது மட்டுமல்ல பாதுகாப்பு அமைச்சரும் அவர்தான். அவரை சந்திப்பதற்கு 2 வாரங்களுக்கு ஒரு முறை கூட போட்டி போட வேண்டும், அல்லது ரொம்ப சிரமப்பட வேண்டும், முட்டி மோதி ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் ஒரு தொலைபேசி அழைப்பென்றாலும் ஜனாதிபதியோடு மேற்கொண்டு பேச முடியும் அப்படியான நிலைமை இருந்தது. ஆக முன்பு கோட்டாபய ராஜபக்ஷ காலகட்டத்திலே பாதுகாப்பு செயலாளருக்கு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முழுமையான அதிகாரங்களை வழங்கியிருந்தார், வேலை செய்ய முடிந்தது. ஆனால் இப்போது எனக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரங்களை வைத்து என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் போனது என்று நிறைய விஷயங்கள் ஹேமசரி பெர்னாண்டோவினாலும் சுட்டிக்காட்டப்பட்டது. நிறைய வந்த எல்லாருமே ஜனாதிபதிக்கு எதிரான விடயங்களை தான் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இந்த தெரிவுக்குழு என்பது ஜனாதிபதியை சவாலுக்கு உள்ளாக்கின்ற ஒரு தெரிவுக்குழுவாகவே அமைந்திருக்கிறது. ஆக தெரிவுக்குழு ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியை சவாலுக்கு உட்படுத்துகின்ற செயலை உடனடியாக நிறுத்துங்கள் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. ஜனாதிபதியும் கூட சொல்லியிருந்தார், இந்த தெரிவுக்குழுவினுடைய வேலையை நீங்கள் தொடர்ச்சியாக செய்தால் பாராளுமன்றத்தை அதிரடியாக கலைத்து விடுவேன் என்று. ஆனால் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஒரு இரும்பு மனிதராக சொல்கிறார், பாராளுமன்றத்தை கலைத்தாலும் ஒத்திவைத்தாலும் தெரிவுக்குழு தொடரும். தெரிவுக்குழுவை நிறுத்துகின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை, அந்த அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கிறது. பாராளுமன்றம் அனுமதித்த பிறகுதான் தெரிவுக்குழு அமைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு மீடியாக்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக லைவாக காண்பிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் பற்றி பேசப்பட்ட போது கூட அதற்கான அனுமதியும் பாராளுமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி இருக்கும்போது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க உருவாக்கப்பட்ட ஒரு தெரிவுக்குழுவை நிறுத்துகின்ற, தடைக்குள்ளாக்குகின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை. ஜனாதிபதி சபையை கலைத்தாலும் தெரிவுக்குழு தொடரும், இதில் மாற்று கருத்து இடம் கிடையாது என்று கரு ஜெயசூரிய மிக உறுதியாக தெரிவித்திருக்கின்றார். ஆக ஜனாதிபதிக்கும் கரு ஜெயசூரியக்கும் இடையிலே இப்போது இன்னும் சிக்கல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முதல் கூட பாராளுமன்றத்தை கலைத்த போது சபாநாயகர் கரு ஜெயசூரிய இரும்பு மனிதராக முன்னிலையாகி ஜனாதிபதியினுடைய செயற்பாட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார். நீதிமன்றம் கூட கரு ஜெயசூரியனுடைய தீர்மானங்களை அல்லது அவருடைய இடத்திற்கு தான் ஆதரவு வழங்கியது. ஜனாதிபதியினுடைய தீர்மானத்தை பிழை என்று தான் அறிவித்திருந்தது. அதற்கு பிறகுதான் மீண்டும் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட்டிருந்தார். இப்படி இருக்கும்போது இப்போது குறிப்பிடுகின்றார் கரு ஜெயசூரிய, ஜனாதிபதி நினைப்பது போல இங்கு செய்ய முடியாது, அதிகாரங்கள் பாராளுமன்றத்தின் வசம் இருக்கின்றன. ஆக கலைத்தாலும் தெரிவுக்குழு தன்னுடைய பணியை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி சொல்கிறார், என்ன
இந்த புலனாய்வுத்துறை அதிகாரி என்று உயர் அதிகாரி என்று வந்து வாக்குமூலம் வழங்கியவர் கூட பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்று. ஆனால் உண்மையில் நடந்தது அது அல்ல என்பது தேடி பார்க்கும்போது தெரிய வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு, 2-3 தினங்களுக்கு முன்புதான் அந்த தெரிவுக்குழுவிலே முன்னிலையாகிய புலனாய்வுத்துறையினுடைய உயர் அதிகாரி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். ஆனால் ஜனாதிபதி சொல்கிறார் ஏற்கனவே பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் என்று. இப்படி இருக்கும்போது ஜனாதிபதியுடைய பல்வேறு கருத்துக்கள் முரண்பாடு மிக்கதாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. தெரிவுக்குழுவிலே தோன்றியவர்களும் ஜனாதிபதிக்கு எதிராகவே பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஜனாதிபதி குறிப்பிடுகிறார், இனி வருகின்ற காலகட்டங்களிலும் தெரிவுக்குழு கூடுமாக இருந்தால் தெரிவுக்குழுவிலே எனக்கு கீழ் இருக்கின்ற யாரையும் நான் முன்னிலையாக விட மாட்டேன். என்னுடைய கையெழுத்து இல்லாமல் அவர்களால் செல்ல முடியாது, என்னுடைய அனுமதி இல்லாமல் செல்ல முடியாது, நான் யாரையும் அனுப்ப மாட்டேன். நீங்கள் வேறு யாரையாவது வைத்து, ஓய்வு பெற்றவர்களை வைத்து விசாரணைகளை நடத்திக் கொள்ளுங்கள், தெரிவுக்குழு நடத்துறதா நடத்துங்கள், ஆனால் எனக்கு கீழ் இருக்கின்ற யாரையும் நான் அனுப்ப மாட்டேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அவருக்கு கீழ் என்றால் எல்லாரும் அவருக்கு தான் இருக்கிறார்கள். இப்போது நிலைமையை பார்க்கும்போது அதில் பாதுகாப்பு தரப்பு என்று பார்க்கும்போது போலீஸ் தலைமையாக இருக்கலாம், ராணுவ தலைமையாக இருக்கலாம், விமானப்படை தலைமையாக இருக்கலாம், வான்படை தலைமையாக இருக்கலாம், இப்படி முப்படைகளுடைய தலைமைகளையும் யாரையுமே நான் அனுப்ப மாட்டேன் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் நேற்று கரு ஜெயசூரிய சொல்கிறார், சபாநாயகர் அப்படி அனுப்பாமல் இருக்க முடியாது, பாராளுமன்றம் ஒருவரை அழைக்குமாக இருந்தால் அந்த விசாரணைக்கு முன்னிலையாக வேண்டும், பாராளுமன்றத்தின் அழைப்பை நிராகரிக்கின்ற ஒவ்வொரு அதிகாரியும் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற விடயம் கரு ஜெயசூரிய சபாநாயகரினால் நேற்று சுட்டிக்காட்டப்பட்டதையும் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். ஒரு தேரருக்கு ஜமாத் அமைப்பினுடைய பெயரை சொல்லி 3 சிங்களவர்கள் மிரட்டியிருக்கிறார்கள், 10 கோடி ரூபாய் கப்பம் பெற்றிருக்கிறார்கள், உன்னை கொலை செய்து விடுவேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது கடந்த 1 மாதமாக நடந்திருக்கின்ற விடயமாக மாறியிருக்கிறது. ஜமாத் அமைப்பினுடைய தாக்குதலை தொடர்ந்து அந்த பெயரை வைத்து சிங்களவர்கள் 3 பேர் ஒன்றாக சேர்ந்து இந்த பிக்குவை மிரட்டியிருக்கிறார்கள். தம்புள்ள ரஜமஹா விகாரையின் விகாராதிபதி ஒருவர் தான் இவ்வாறு மிரட்டப்பட்டிருக்கின்றார். அந்த மிரட்டலுக்கு உள்ளாகிய விகாராதிபதி அந்த தொலைபேசி உரையாடலை ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டிருக்கின்றார். அதில் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 10 கோடி ரூபாய் பணம் கேட்கப்படுகிறது. இவர் குறிப்பிடுகின்றார், அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லை என்று, 5 லட்சம் தர்றேன் என்று, 5 லட்சம் எல்லாம் பிச்சை காசு, அதெல்லாம் தர முடியாது, அதெல்லாம் வாங்கிக் கொள்ள முடியாது, எங்களுக்கு 10 கோடி ரூபாய் வேணும், இல்லாட்டி உங்களை கொண்டுவோம், கொலை செய்வோம் என்று சொல்லி மிரட்டுகிறார்கள். பிறகு அந்த தொலைபேசி உரையாடல் பற்றிய விடயம் ஆய்வுக்குள்ளாக்கப்படுகிறது. அதற்கு பிறகு வந்த தொலைபேசி இலக்கம் பற்றிய ஆராயப்படுகிறது. அந்த சிம் என்றால் ஒரு முஸ்லீம் நபருடைய பெயரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பயன்படுத்திய மூன்று பேருமே சிங்களவர்கள். 3 சிங்களவர்கள் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த விகாராதிபதியை மிரட்டியிருக்கிறார்கள். இப்போது அந்த 3 சிங்களவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட போகிறது. அவர்கள் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு தீவிரவாத குழுவினுடைய பெயரை பயன்படுத்திக் கொண்டு மிரட்டி பணம் பெற்றுக் கொள்ளலாம் என்ற விடயம் பாருங்கள், சிங்களவர்கள் மத்தியில் கூட சென்றிருக்கிறது. இதுதான் பாரதூரமான விடயம். இந்த விகாராதிபதி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது நேற்றைய நாளிலே அமைச்சர் மங்கள சமரவீர ஒரு கேள்வியை கேட்கிறார், இந்த கம்பஹா பிரதேச விகாரிகளுக்கு வரக்கூடாது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மாத்திரை பிரதேசத்துக்கு சென்று விகாரிகளை பார்வையிட்டார், விகாரிகளின் நிறைகுறைகளை பற்றி ஆராய்ந்தார். அதன் போதுதான் இந்த விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆக மங்கள சமரவீர மிக துணிச்சல் மிக்க ஒருவராகத்தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். மங்கள சமரவீர பற்றி பேசும்போது மங்கள சமரவீர ஒரு சிங்களவராக அவர் குறிப்பிடுகின்றார், இலங்கை ஒரு பௌத்த நாடு கிடையாது என்று. இலங்கை எல்லோருக்கும் பொதுவான நாடு. இங்கே பௌத்தர்கள், சிங்களவர்கள், அதாவது பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்று எல்லோருமே வாழ்ந்து வருகின்றார்கள். இதிலே பெரும்பான்மையாக பௌத்தர்கள் இருக்கிறார்கள். இது தவிர பௌத்தர்களுக்கே உரிய நாடாக இதை மாற்ற முடியாது, இது எல்லோருக்குமான நாடு என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் நேற்று முன்னாள் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் சொல்கிறார், இது ஒரு பௌத்த நாடு என்று அவர் நேற்று கருத்து வெளியிட்டிருக்கிறார். மங்கள சமரவீர் அப்படி சொன்னதுக்கு இது ஒரு பௌத்த நாடு என்பதுதான் உண்மை என்று அவர் குறிப்பிடுகின்றார். பாருங்கள், ஒரு சிங்களவருக்கும் ஒரு இஸ்லாமிய அல்லது ஒரு தமிழ் பேசுகின்றவருக்கும் இடையில் இருக்கின்ற செயற்பாட்டு வித்தியாசத்தை எங்களவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், இது ஒரு பௌத்த நாடு என்று. ஆனால் சிங்களவர்களை புறக்கணிக்கிறார்கள், சில சிங்களவர்கள் புறக்கணிக்கிறார்கள், இது எல்லோருக்குமான நாடு என்று. இப்படி இருக்கும்போது நேற்றைய நாளிலே ரவுஃப் ஹக்கீம் பல விடயங்களுக்கு பதில் சொன்னார். சில ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு, இதிலே இலங்கையிலே திருமண சட்டம் என்ற ஒன்று பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அதில் முஸ்லிம்கள் கையாளுகின்ற விடயம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் திருமணம் முடிக்க வேண்டும், அதில் மாற்றம் கிடையாது. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்படுமாக இருந்தால் அதைத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அதை நிச்சயம் கொண்டு வர வேண்டும் என்று
குறிப்பிடுகின்றார். இது தவிர அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றார். அதிலே அவரிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் இன்னும் உங்களுடைய வரப்பிரசாதங்களை மீள ஒப்படைக்கவில்லையாமே என்று. அதாவது வாகனங்கள், இது தவிர வீடு உள்ளிட்ட பலவற்றை, வாகனங்களை எல்லாம் நான் ஒப்படைச்சிட்டேன், ஆனால் வீட்டை நான் ஒப்படைக்கலை, ஏனென்றால் எனக்கு போறதுக்கு ஒரு வீடு கிடையாது என்று அவர் சொல்றார். இப்படி நேற்றைய நாளிலே சொல்லப்பட்டது. இது தவிர விமல் வீரவன்சனுடைய கருத்து உண்மை, அவர் சரியாக சொல்கிறார் என்று சொல்கிறார். அப்படி என்ன விமல் வீரவன்சன் சொன்னார் என்றால், விமல் வீரவன்சன் சொன்னார், இந்த ஐஎஸ் அமைப்பை முதலில் இலங்கைக்கு அனுப்பியது அமெரிக்கா என்று. அமெரிக்காவினுடைய திட்டம் தான் அது என்று. அமெரிக்கா எந்த ஒரு நாட்டுக்கும் செல்வதற்கு முதல், அங்கே உள் புகுவதற்கு முதலில் ஐஎஸ் அமைப்பை உள்ளே அனுப்புமாம். அதுக்கு பிறகு ஐஎஸ் அமைப்பில் இருந்து அந்த நாட்டை காப்பாற்றுவதாக சொல்லிக்கொண்டு அந்த நாட்டுக்குள் போகுமாம். அப்படித்தான் இலங்கைக்குள்ளும் ஐஎஸ் அமைப்பினுடைய பிரதிநிதிகள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை விமல் வீரவன்சன் கூறியிருந்தார். அது சரி, விமல் வீரவன்சன் சரியாக சரியான இடத்தை தொட்டிருக்கிறார் என்ற விடயங்களை நேற்றைய நாளிலே முன்னாள் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் ஊடகவியலாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது சுட்டிக்காட்டியிருந்ததையும் இங்கே நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். இவை இன்றைய நாளில் மிக முக்கியமான அரசியல் விடயங்கள், அனைத்தையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம். இன்றும் அரசியலுக்கு அனுசரணை வழங்கியது சாரதா சாடேகம். ஸ்டார் தமிழ் ரேடியோவில் அரசியல். வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள். Saradas, the seventh sense of men's style. Main Street and Majestic City. An exclusive service. Star Tamil Radio.